வணக்கம் குழந்தைகளாம், இங்கே எல்லோரும் இப்போது மூன்றாம் வகுப்பு முடித்து நான்காம் வகுப்பு வந்துருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் பாட வகுப்பு. சரியா, இந்த தமிழ் பாட வகுப்பில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது செயல் பகுதி. செயல் பகுதி, அந்த செயல் பகுதி என்னன்னு பாருங்களேன், அதோடைய பேர் என்னன்னு பாருங்கள். அன்னை தமிழ். அந்த செயலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காமராசன். அவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பாருங்கள். அவர் பிறந்த ஊர் வந்து தேனி மாவட்டம். அவருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு கவிஞர். கவிதை எழுதுவார், நிறைய பாடல்கள் எழுதுவார், நிறைய பாடல்கள் வந்து சினிமாவுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வித்தியாசமான பாடல்களும் அவர் எழுதியிருக்கார். சரி, இவர் வாங்கின பட்டங்கள் என்ன, விருதுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலைமாமணி விருது, சிறந்த பாடலாசிரியர் விருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாரதிதாசன் விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்து அவர் வாங்கியிருக்கார். அவர் எழுதின நூல்கள், புத்தகங்கள் எவ்வளோ எழுதியிருக்காருன்னு பாருங்கள். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அதில் வந்து நம்ம ஒரு சில புத்தகங்கள் பற்றி மட்டுமே கொடுத்துருக்கோம். சரியா, கருப்பு மலர்கள், சூரியகாந்தி, பெரியார் காவியம், இந்த மாதிரி பல நூல்கள் வந்து அவர் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம பாடலை பார்க்க போகிறோம். செயிட் பகுதியை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். செயிட் பகுதி பார்க்க போகிறோம். அன்னை தமிழே, முதல்ல அந்த செயலை வந்து நான் வாசித்து காமிக்கிறேன். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. பாடலை எழுதினவர் நா காமராசன். சரியா, சரி, இப்போது திரும்ப இன்னொரு தடவை இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்ப்போமா. அன்னை தமிழே, அன்னை அப்படின்னா யாருப்பா, அம்மா. சரியா, அந்த தமிழை வந்து தன்னுடைய அன்னையாக பாவிச்சு சொல்கிறாரு. என் ஆவி கலந்தவளே, ஆவினா உயிரை தான் சொல்லுவாங்க. அப்போது என் உயிருடன் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் கூடவே வளர்பவளே அப்படின்னா என்ன அர்த்தம். இப்போது நம்மளுடைய தாய்மொழி தமிழ், நம்ம பிறக்கும் போதிருந்தே நம்ம வந்து தமிழை பாடுறோம், தமிழை வந்து பேசுகிறோம். அப்போது எழுத்து வடிவாகவும் பேச்சு வடிவாகவும் என் கூட வளர்றது மட்டும் இல்லாமல் என்னை வளர்த்து வரவளும் நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்கிறதுக்கு தான் இந்த பிறப்பே எடுத்தேன், இந்த பிறவியே நான் வந்து எடுத்தேன், உன்னை புகழ்வதற்கு தான் இந்த பிறவியே எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்தில் நான் பிறந்ததே உன்னை புகழ்ந்து பாடுறதுக்கு தான். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, நிறைய விளையாட்டுகள், வார்த்தை விளையாட்டுகள், இந்த மாதிரி நிறைய தமிழில் வந்து கவிதையாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளையும் சொல்லி கொடுத்தவள் நீ தான். சொல்லில் விளையாட சொல்லி கொடுத்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியவில்லையே. அதாவது இவ்வளோ சொல்லி கொடுத்த உன்னை வெறும் வார்த்தைகளால் புகழ்ந்து கூற முடியவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியவில்லையே அப்படின்னாக்கா, இவ்வளவு காரியங்கள் நீ செஞ்சுருக்க எனக்காக, அப்போது உன்னை புகழ்கிறதுக்கு இந்த தமிழில் இன்னும் நிறைய வார்த்தைகள் எனக்கு இல்லையே அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. சரியா குழந்தைகளா, அடுத்து பாருங்கள் நம்ம இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருள்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆவி, ஆவி அப்படின்னா உயிர். புகழ், புகழ்னா பெருமை. சொல், வார்த்தை. பிறப்பு அப்படின்னா ஜனனம். அன்னை, தாய். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஆவி, உயிர். புகழ், பெருமை. சொல், வார்த்தை. பிறப்பு, ஜனனம். அன்னை, தாய். சரியா குழந்தைங்களா, இப்போ நீங்கள் வீட்டு பாடம் ஒன்று செய்யணும். என்ன பண்ணணும், இந்த பாடலை படித்து வகுப்பு பாட குறிப்பீட்டில் ஒரு முறை நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். சரியா குழந்தைங்களா, அடுத்த வகுப்பில் நான் கேட்கும்போது நீங்கள் இந்த பாடலை நீங்கள் படிக்கணும், சொல்லணும். புத்தகம் இல்லாதவங்க, புத்தகம் வாங்காதவங்க பிபிஎம்மில் வந்து நீங்கள் உங்களுடைய புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம். சரியா குழந்தைங்களா, நன்றி.